தோழர்களை, திடீர்னு மாறிய எக்ஸிட் போல், அவசர அவசரமாக கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும். கைவிட்டுற கூடாது, இந்த இடத்துல ஜெயிச்சே ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம், உடனடியாக கூடுங்கன்னு உடனடியாக தன்னுடைய கட்சிக்காரர்களை கூட்டி வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம், ஓபிஎஸ், இபிஎஸ், ராதிகா சரஸ்குமாரு, சரத்குமாரு, எல்லாம் போய் கோயில உருண்டு கிடக்குங்க, நாலா பக்கம் உருண்டுகிட்டு இருக்கு, சாமியவே பதற வச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்களே, அதை நம்ம பேசி ஆகணும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா, எக்ஸிட் போல் வந்து ரெண்டு நாள் ஆயிருக்குமா, 375 390 போட்டுட்டு இருந்தானுங்களே, ஜி நியூஸ் என்ன பண்ணிருக்குன்னா, ரெண்டே நாள் இடைவெளியில பட்டுன்னு குறைச்சு 50 சீட்டுக்கு மேல குறைச்சு பிஜேபி கம்மியாவாங்க இன்னைக்கு மாத்தி விட்டாங்க அப்படின்னு கதறுதுங்க காவிங்க. அது மட்டும் இல்லாம, பிரசாந்த் பூஷன், மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வச்சு செஞ்சிருக்காரு என்னவா, எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்திருக்குன்னு எடுத்து காட்டுறாரையோ, பீகார்ல சனசக்தி கட்சி போட்டி போறதே 5 சீட்லயா, நீ 6 சீட்டு ஜெயிப்பன் போட்டிருக்க, அப்புறம் பார்த்தா மகாராஷ்டிரால ஏக்நாத் சிண்டே கட்சியை பிரிச்சுட்டு போனாரு, அவர் ஒரு 13 ஜெயிப்பாரு, இவர் ஒரு 15 ஜெயிப்பாருன்னு அடிச்சு விட்டுருக்க, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மோதுறாங்க 13 சீட்ல, அப்ப யாராவது ஒருத்தர் தானே ஜெயிப்பாங்க அப்படின்னு முடிச்சு விட்டுருக்காருங்க. அத்தனை அயோக்கியத்தனமும், எக்ஸிட் போல் என்கிற பேரில் பண்ண அத்தனை சில்லறைத்தனமும் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. மோடி கும்பல் அசிங்கப்பட்டு நிக்கிறதோட பதற்றப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இவனுங்களாம் கட்டுனதா, அப்ப நம்மளோட ரொம்ப கட்டிட்டானுங்க போல இருக்கே, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க நம்ம காவி கும்பல். உங்களுக்கு தெரியும், 2004 இதே போலதான் எக்ஸிட் போல் வந்தது. அப்போ நம்ம ஐயா வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தாரு. தங்க நாற்கரச்சாலை, அது இது, இந்தியா மிளிர்கிறது கலிர்கிறதுலாம் போட்டிருந்தானுங்க. அதுல ஜெயிச்சிருவோம், கட்டாயம் வாஜ்பாய் ஜெயிச்சிருவாருன்னு எக்ஸிட் போல் எல்லாமே 2004 அடிச்சாங்க. எல்லாமே வாஜ்பாய் தான் ஜெயிப்பாங்க. ஆனா நொட்டாங்கையில தட்டி விட்டுட்டு ஜெயிச்சது காங்கிரஸ், 10 வருஷம் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்தது காங்கிரஸ், சரிங்களா. அப்ப எக்ஸிட் போல் ஒன்றும் அப்படியே நிலைத்து நம்ம வாக்குச்சீட்டில் வாக்கு எண்ணி போடுற மாதிரி ஒரு கான்ஃபிடென்டான நம்பர்ஸ் கிடையாது. சும்மா அடிச்சு விடுறதா, யாரை பிடிக்குதா அவங்க கூட போட்டு விடுறது. ஆனா எனக்கு தெரிஞ்சு எக்ஸிட் போல் இவ்வளவு கேடுகட்டத்தனமா இருந்தது இந்த முறை தாங்க, ரொம்ப மோசமா இருந்தது இந்த முறை தான். நேற்று நம்ம பார்த்தோமா, அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற சீட்டே 5, ஆனா இவன் 6ன்றான், இருக்கிற மொத்த சீட்டே 10 தான் அந்த மாநிலத்துல. ஹரியானால மொத்த பார்லிமெண்ட் சீட்டே 10 தான், அங்க 12 ஜெயிக்கும் 16 ஜெயிக்கும்னு அடிச்சு விடுறாங்க. சரி, இப்படிதான் அடிச்சு விட்டுட்டு இருக்கானா, இன்னைக்கு கொத்தா மாட்டிருக்கானுங்க இதே டிவி காரனுங்க. அதுல ஜி தமிழ் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணிருக்குன்னா, 2 நாளைக்கு முன்னாடி 370க்கு மேல வாங்குவாங்க, 390க்கு மேல வாங்குவாங்க அப்படின்னு போட்டு படக்கடு புள்ளி விவரத்தை மாத்தி நேத்து அப்லோட் பண்ணி விட்டானுங்க. எதுக்கியா அப்படின்னா, ஐயோ, நம்ம பாட்டுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ, இது எல்லாருக்கும் தெரிஞ்சோ, முதுகு வீங்கிருந்தா மாப்பிள, வேண்டாம் வேண்டாம், கொரடா, ஒரு 50 கொரடா அப்படின்னு ஒரு 50 குறைச்சு போட்டிருக்காங்க. 352 367 வரைக்கும் போட்டிருந்தாங்க. நேத்து எல்லாத்தையும் கட் பண்ணி 2 நாள்ல குறைச்சிட்டது எவ்வளவு தெரியுமா, பிஜேபி 305 ஜெயிக்குமா, காங்கிரஸ் 195 ஜெயிக்குமா. என்னடா 2 நாள்ல எப்பட படக்குன 50 60 போச்சு, இதுலதான் நம்ம ஜி பயந்து போயிட்டாரு, ஆளுக்காலும் ஏதோ உருட்டிட்டு இருக்கிறானுங்க இவங்க, விடமாட்டாங்க போல இருக்குன்னு. உத்தரப்பிரதேசத்துல போய் பாத்தீங்கன்னா, ஏக்நாத் சிண்டே சிவசேனாவை ரெண்டா உடைச்சிட்டு போயிருக்கிற இப்பைய முதலமைச்சர் பிஜேபியோட இருக்கிறாரு. சிவசேனாவினுடைய ஒரிஜினல் தலைவர் உத்தவ் தாக்கரே அவர் தனியா இருக்கிறாரு. இதுல ஏக்நாத் சிண்டே மகாராஷ்டிரால 15 இடத்துல போட்டி போடுறாரு. அதுல 15 இடத்துல போட்டி போடுற அவரு 8ல இருந்து 10 சீட்டு ஜெயிப்பாராம். யாரு, ஏக்நாத் சிண்டே, கட்சியை உடைச்சிட்டு போன ஒரு திருட்டாளு, அவர் வந்து 8ல இருந்து 10 சீட்டு ஜெயிப்பாராம். உத்தவ் தாக்கரே 11 சீட்டு வரையும் ஜெயிப்பாராம். இதுல என்ன பிரச்சனைனா, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே தொகுதியில போட்டி போடுறது 13 தொகுதி. இப்ப 13 தொகுதியில ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிடுறாங்கன்னா, அப்ப அதுல யாராவது ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். இப்ப உத்தவ் தாக்கரே ஜெயிச்சா 13 தொகுதியில அவர் ஜெயிச்சிட்டாருன்னா, அதே 13 தொகுதியில ஏக்நாத் சிண்டே தோத்து போடாருன்னு அர்த்தம். அது எப்படி, அவருக்கு 15 இவருக்கு 15 வச்சுக்க அப்படின்னு சுண்டலி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னு
பிரசாந்த் பூஷன் வச்சு செஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் 9 இடத்துல தான் அங்க போட்டி போடுது. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் 9 இடத்துல போட்டி போட்டிருக்கு. ஆனா ஆஜ் தக் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, அவங்க 13-16 வரையும் ஜெயிப்பாங்க. உங்களுக்கே உங்களுக்கு மனசாட்சி இல்லையே, போட்டி போறதே 9 தாயா? அதே மாதிரிதான் பீகார்ல ஜனசக்தி கட்சி, அவங்க போட்டி போறதே 5, நீ 6 ஜெயிப்ப அப்படின்னு போட்டு குத்து மதிப்பா உட்காந்து எழுதுனா கூட இப்படி தப்பா வருதுவானுங்க. இந்த இடத்தவாது பார்த்து போட வேணாமா? இதுலதான் நம்ம ஜி மோடி பயந்து போயிட்டாரு. ஐயோ, இவங்க என்னமோ குட்டிகளை டபுள் டி பண்ணி வச்சிருக்காங்க, குறைஞ்சபட்சம் அது பக்கத்துல கூட நம்ம போக முடியாது போல இருக்கு, ஏதாவது சரி பண்ணி ஓடணும் போய் அப்படின்னு ஓடிட்டாரு ஜி. அதுக்காக தான் ராத்திரியோட ராத்திரியே உடனடியாக ரகசிய கூட்டத்தை நடத்தி இருக்கிறாரு நம்ம ஜி. எப்படியாவது நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உள்குத்து வேலைகளுக்காக அங்க கூட்டம் நடத்தப்பட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜெயிக்கணுமா, எங்க அம்மா ராதிகா அம்மாவும் சரத்குமாரும் எங்க விருதுநகர் மாரியாத்த கோயிலுக்கே போயிட்டாங்க. அங்க போய் சரத்குமார் சட்டையை கழட்டி உருளை விட்டாங்க ரோட்ல, எங்க அங்க பிரதிஷ்ட பண்றாராம். அவர் வாடு தண்ணிய ஊத்த ஊத்த மொத்த கோயிலையும் சுத்தி வந்திருக்காரு உருண்டேவும். சரி, அப்படின்னா உங்க உங்க இணையர் வந்து அப்படி மந்திரி ஆயிடுவாங்களா? மாரியாத்தாவுக்கு தெரியாது யாரை காப்பாத்தணும் யாரை கைவிடணும்னு. யாரு மக்கள் பக்கம் நிக்கிறாங்களோ அவங்க பக்கத்தான மாரியாத்தா நிக்கணும். மாரியாத்தா நம்ம காம்ரேட்டா தானே இருப்பாங்க, பாக்கலாயே அதையும் அப்படின்னு மக்கள் கேலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் மாரியாத்தாவ டென்ஷன் ஏத்த அங்கிட்டு நம்ம ஐயா ஓபிஎஸ் பலாபலத்தோட போய் அவங்க குலதெய்வத்தை டென்ஷன் பண்ணிருக்கிறாரு. அந்த ஐயாவுடைய சொந்த கடவுள் குலதெய்வம் செண்பகத்தோப்பு வனப்பேச்சி அம்மன், வனப்பேச்சி. அந்த வனப்பேச்சிய போய் டென்ஷன் எடுத்திருக்காரு அவரு. பலாபலத்தோட போயிட்டாரு, ஆத்தா பலாப்பழத்தை காப்பாத்தி கொடு, ஆத்தா சொல்லிருச்சாண்டே 5 நாளைக்கு மேல தாங்காது பலாப்பழம், இத நான் எப்படிரா காப்பாத்தி கொடுக்கறது அப்படின்னு ஆத்தாவும் சொல்லி அனுப்பிடுச்சான். அப்ப பலாப்பழத்தோட அவர் அங்க போய் டென்ஷன் பண்ணாங்க. இங்க இபிஎஸ் வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம், அத்தா என்னை காப்பாத்தாத்தா அப்படின்னு. ஆனா இங்கிட்டு பார்த்தா திமுக இன்னைக்கு கலைஞருடைய 100 விழா அடிச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாக்குறோம், சாமியை கும்பிட்டாவது நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு அத்தனை பேர் நேர்த்தி கண்ணை வச்சு கோயில்ல போய் சாமிகளவே டென்ஷன் ஏத்துற அளவுக்கு இன்னைக்கு எல்லா வேலையும் நடந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல் முடிவுல மோடி பயந்தடையது தெரியுங்களா? அவர் சொல்லியிருக்காரு, மோடி கேரண்டி மோடி கேரண்டினுமே அவங்க நம்மளே கேரண்டி இல்லாம ஆக்கிட்டானுங்களோ, அது நமக்கே பேக்ஃபயர் ஆயிடுச்சோ, நான் பண்றது அப்படின்னு தான் மிரண்டு போயிட்டாரோ. மோடிக்கு கூட இருக்கிறவங்க திடீர்னு சொல்லி இருக்கிறாங்க, ஐயா 2004 அப்படிதான் போட்டாங்க, மொத்தமா முடிச்சு விட்டானுங்க, நம்ம ஏமாந்து போய் நின்னோங்க, இந்த முறை அப்படி ஏமாந்துடக்கூடாது, நாம கட்டன்றட்டா கரெக்டா நின்று அடிச்சு தூக்கணும் ஐயா அப்படின்னு மோடிக்கு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. மோடி ராத்திரோட ராத்திரியா எல்லாம் இது பண்ணிருக்காங்க. இதுக்கு இடையில பிரசாந்த் கிஷோர்னு அது ஒரு புரோக்கர் இருக்காருல்ல, அரசியல் புரோக்கர், அவரு அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவரு ஓட்டிருக்காரு. என்னவா மக்களே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சமூக வலைத்தளத்துல இருந்த நான் தான் பெரிய கருத்து கணிப்பாளர்னு சொல்ற, அப்புறம் அரசியல்வாதிகளா தெரியல தெரியுற, இந்த கும்பல்லாம் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாதீங்க, அதெல்லாம் கடந்து போங்க, அதெல்லாம் கண்டுக்காம போங்க அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாராம். அரசியல்வாதிகள் போலி ஊடகவியலாளர்கள், இவரெல்லாம் யோகியன், இவர் காசை வாங்கிட்டு போடுறதெல்லாம் உண்மை, ஆனா நேர்மையா பேசுறவங்க போலி ஊடகவியலாளர்கள், அப்புறம் தன்னைத்தானே பெரியவர்கள் என்று நினைத்து கொண்டு ஒரு கருத்தை சொல்லுபவர்கள், அப்புறம் இவங்களோட இவங்களோட எல்லாம் பயனற்ற விவாதத்திற்கு போகாதீர்கள் அப்படின்னு அறிவுரை கொடுத்து வச்சிருக்காரு. ஏற்கனவே 4 தண்ணி குடிப்பீங்கன்னு நம்ம சொல்லியிருக்காரு. நான் என்ன கேக்குறேன், நான் தண்ணி குடிக்கிறது இருக்கட்டும்யா, நான் தண்ணி குடிக்கிறேன் விக்கி இடிச்சாக்குறேன் அது ஏன் பிரச்சனை, உங்களை மாதிரி காசுக்கு புரோக்கர்த்தனம் பண்ணிக்கிட்டு மக்கள் விரோத செயலை செய்யற ஆரிய பார்ப்பனிய கும்பலை அடிச்சு துரத்தணும் அரசியல இருந்து. நீங்க அரசியலுக்கு கேடானவர்கள் மட்டும் இல்ல, நேர்மையானவர்கள் நடுநிலையாளர்கள் என்ற போர்வையில சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையவே நடுத்தரவு கொண்டு வந்த கும்பல்ல ஒரு கும்பல் நீ. அதனால எங்களை எல்லாம் பார்த்து பேசக்கூடாது ஜி, அப்படி ஓரமா போய் உட்காந்து கமலாலய வாசல்ல உட்காருங்க, 5 கிடைச்சாலும் கிடைக்கும், இல்ல உங்ககிட்ட இருக்கிறத புடிங்கிட்டு விட்டாலும் விடுவாங்க, இதுதான் நடந்துடும். நமக்கு என்ன தெரியுமாங்க, ஆக இன்னைக்கு திரும்பவும் பத்திரிகையாளர்கள் போர்வையில ஊடகவியலாளர் என்ற போர்வையில போலி எக்ஸிட் போல் வெளியிட்டவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். இது அவர்களை பதற்றம் அடைய வைத்திருக்கிறது, பொய்யா போட்டமேனு பதற வச்சிருக்கு. இந்த பதற்றமே மோடியை பதற வைத்திருக்கிறது. திரும்ப மோடி ஓடி போய் ராத்திரோடு ராத்திரமா ராத்திரியா கூட்டம் கூட்டுறதுக்கு அவரை வச்சிருக்கு. பிரசாந்த் பூஷன் என்று சொல்லக்கூடிய மூத்த பத்திரிகையாளர், சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய களத்துல நிக்கக்கூடிய தோழர்,
இன்னைக்கு ஒட்டுமொத்த போலி மீடியாக்களையும் மூஞ்சிய உடைச்சிருக்காரு. இன்னைக்கு இது உண்மை, நாளைக்கு விடியும், அந்த விடியல் மக்களுக்கானதா இருக்கும் நான் நம்புறேங்க.